சமூக ஊடகங்களில் போயிட்டு இருக்கு. ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெருமைப்படத்தக்க செயலாக மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசியிருக்கிறார். மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் அந்த சட்டசபை எல்லாரும் அவங்க அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். நான் சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் கிடையாது, அந்த உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு இந்த கூட்டத்தோடு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழக சட்டசபை ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தைக்கு எதிராக இருப்பது போல ஒரு நிலை உருவாகும் என்றால், லட்சக்கணக்கிலே தங்களது உயிர்களை துறந்த, தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இந்த தமிழக சட்டசபை என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்படி சொல்ல வரலைங்க, அவருக்கு கொடுத்த டைமில் தான் அவர் பேசினார். அவருக்கு கொடுத்த நேரத்தின் போது கூட பல்வேறு முளை குறுக்கீடுகள் இருந்தது. ஆக எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் சட்டசபையில இடம் வேண்டும். இடம் இல்லைன்னா ஊடகங்கள் வாயிலாக தான் நான் சொல்ல முடியும். எனக்கு கவனிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இதுக்கும் கூட அங்கு அமைச்சர்களுடைய ஒரு சில கருத்துக்களுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்து கையை உயர்த்து பேசுறதுக்கு, ஆனால் மரியாதைக்குரிய நம்முடைய பேரவை தலைவர் அதை அனுமதிக்க அதனால் வேறு வழி இல்லை. எங்கள் குழு தலைவர் பேசும்போது நிறைய குறிப்பீடுகள் இருந்து அவர் கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப குறைச்சிருக்கும். வழக்கமாக மன்றத்துக்குள்ளே பேச முடியாது, வெளியே வந்து எதிர்ப்பாக பதிவு பண்ணுவாங்க. அந்த எதிர்ப்பு பதிவு பண்ணுறதுக்கே பாஜகவுக்கு 2 நாள் ஆகுது, அதுக்கு ஏன் இவ்வளோ கால இடைவெளியே இருக்குது? சமூக ஊடகங்களில் சொன்னதுக்கு அப்புறம் தான் கட்சிக்கு தலைவர் தான் பண்ணி நான் உடனடியாக வந்து கட்சியினுடைய தலைவர்கள் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி என்னோட கருத்தை பதிவு பண்ணி என்ன செய்யணும் எனக்கு, ஏன்னா அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதால இதுக்கு ஏதாவது உள்ள மனு ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லா ஆலோசனை பண்ணிட்டு தான் இருந்தது, பேசிட்டு தான் இருக்கேன். பட் இது இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் இந்த சமூக ஊடகங்களில் போனதுங்கிறது ஒரு விதத்தில் எப்படி இந்த தமிழக சட்டமன்றம் இம்மாதிரியான கருத்துக்களை அனுமதிக்கிறது அல்லது எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தை கூட அவர்கள் உரையில் இல்லை. அதற்கு பின்பாக விவாதத்தின் போது அதற்கு
பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. பெட்ரோல் டீசல் விலை ஒரு சில பகுதிகளை 100 தாண்டி விட்டதாக செய்திகளை பார்த்தோம். மத்திய அரசு நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் பெட்ரோல் டீசல் விலையை ஒரே மாதிரி தான் கொடுக்கிறாங்க. மாநில அரசாங்கத்தினுடைய வரி எவ்வளவு, அதை குறைப்பதற்கு நாங்கள் என்ன முயற்சி செய்வோம் என்பதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் என்று அப்ப சொல்லல. நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கும், நாங்க வந்து எதிர்பார்த்தது மாதிரி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அனைவரும் அறிந்த விஷயம், 10 வருடங்களுக்கு முன்பாக இவர்கள் ஆட்சியை அதிமுகவிடம் கொடுத்த போது கடன் சுமை என்ன, அன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் நிலவரப்படி அவர்கள் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு ஆனாலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி காட்டினார்கள். ஆனால் பெட்ரோல் டீசல் விலை அப்படின்னு வரும்போது மாநில அரசாங்கம் தங்களுடைய மாநில வரியை ஏற்றியது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கம் 1 ரூபாயில் 4 பைசா தான் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான மக்களை ஏமாற்றக்கூடிய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கம் வாங்குகின்ற வரி எவ்வளவு, கொடுக்கின்ற விலை எவ்வளவு, மாநில அரசாங்கம் இங்கு போடுகின்ற வரி எவ்வளவு, அந்த மாநில அரசாங்கத்தின் வரியில் எதை இவர்களால் குறைக்க முடியும், வாக்குறுதி கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றுகிறார்களா இல்லையா என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதற்கு ஏதேதோ காரணங்களை சொல்லி மழுப்புகிறார்களே தவிர இவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒன்றே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று பதிலளிக்கிறார்கள், அல்லது இன்றைய சூழல் மாறிவிட்டது என பதிலளிக்கிறார்கள். இல்லாவிட்டால் நாங்கள் குறிப்பிட்ட காலக்கெடு சொன்னோமா என திரும்ப எதிர்கேள்வி கேட்கிறார்கள். ஒரு பொறுப்புடைய அரசாங்கமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தை பார்க்கிறோம். குறிப்பாக கோவை இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் சாலைகள், விமானம், ரயில் போக்குவரத்து, இம்மாதிரியான பல்வேறு திட்டப்பணிகளும் கட்டமைப்பு பணிகளும் வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு தேவை இந்த பகுதிக்கு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் கோவையினுடைய விமான நிலைய விரிவாக்கத்திற்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது. இன்னும் ரயில்வே துறையை பொறுத்தவரை இன்னும் நம்மளுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. சாலைகளை பொறுத்தவரை இந்த வருடம் மத்திய பட்ஜெட்டிலேயே அதிகமான நிதி சாலைகளுக்காக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பகுதியினுடைய முன்னேற்றங்களுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக மத்திய அரசாங்கம் உதவி செய்ய தயாராக இருக்கிறது. மாநில அரசு அவர்கள் வேறு சிந்தனை, வேறு சித்தாந்த ஒரு பின்னணியில் வந்திருக்கலாம், ஆனால் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சிக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மேடம், இந்த பெட்ரோல் டீசலுடைய ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ளாக பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வர வேண்டும் என மாநிலங்கள் முடிவு செய்துவிட்டால் ஜிஎஸ்டி கவுன்சில் அதற்கான வழிமுறை உள்ளது. முதலில் பல்வேறு விஷயங்களில் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே தமிழகம் தான் முன்மாதிரியாக நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம், மாநில உரிமைக்காக நாங்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறோம் என்று சொல்கின்ற தமிழக அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவர்களே முதன் முதலில் ஜிஎஸ்டிக்குள்ளாக மாநில பெட்ரோல் டீசலை கொண்டு வருவோம் என்கின்ற முதல் தீர்மானத்தை தமிழகம் கொடுத்துக்கும். பாஜக ஆளும் மாநிலங்களில் மாநில அரசுகள் வந்து மாநிலம் இருக்கு, அந்த முதல்வர்களும் வந்து இதே மாதிரி ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி மத்திய அரசு நிர்பந்திக்கலாம்ல? மத்திய அரசு நிர்பந்திக்கிறதுல ஒரு மாநில அரசும் ஒவ்வொரு மாநில அரசும் அவங்க தனித்தனியாக கேட்டுக்குமே. முதல்ல தமிழகம் பல்வேறு விதங்களில் முன்னோடியாக இருக்கிற மாநிலம், ஜிஎஸ்டி வரம்பிற்குள்ளாக பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதற்காக எங்கள் ஆதரவு அல்லது நாங்கள் அந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம்னு ஆரம்பிக்கிட்டோம். வாங்குற ஜிஎஸ்டி வருவாய் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு சேர்த்து தானே வரும். அந்த தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை, வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், ஆலோசனை குழு போடுறோம், வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. நாம் இருக்கக்கூடிய நிலைமையை தெரிஞ்சுக்குமா அப்படிங்கிறது தான். ஆனால் வெள்ளை அறிக்கை கொடுப்பதன் வாயிலாகவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்கள் ஒன்றும் புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் அல்ல, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்தை பல்வேறு முறை ஆட்சி செய்திருக்கிற ஒரு கட்சி தானே. அப்ப தெரியாத உங்களுக்கு தமிழ்நாட்டு நிலவரத்தை பற்றி எங்களுடைய இந்த இடத்துல உடைய எங்களோட கன்சர்ன் எல்லாமே நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை பற்றி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக பேசாமல் இருப்பதையே. எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி ஏன்